கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள நகர் கிராமத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் மகன் முத்துக்குமார். இவர் நகர் சேப்பாக்கம் சாலையில் உள்ள நிலத்தில் மாடுகளை கட்டிக்கொண்டு விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் பால் கறக்கச் சென்ற கணவர் முத்துக்குமார் வரவில்லை என அவரது மனைவி தாட்சியானி நிலத்திற்கு சென்று பார்த்துள்ளார். அவர் அங்கு இல்லாததால் சந்தேகமடைந்து அருகில் உள்ள விவசாய கிணற்றை எட்டி பார்த்தபோது கிணற்றில் மாடு விழுந்து கிடந்தது தெரிய வந்தது. பின்னர் தகவல் அறிந்து வந்த வேப்பூர் தீயணைப்புத் துறையினர் பசுமாட்டினை பத்திரமாக உயிருடன் மீட்டனர். மேலும் கிணற்றின் அடியில் தேடிய போது முத்துக்குமார் சடலம் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து முத்துக்குமார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.